வணக்கம் மக்களே, எல்லாருமே வந்து சேஃபா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்க எல்லாருமே இந்த உலகத்துல நம்பி குடிக்கக்கூடிய ரெண்டு விஷயத்துல, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. இந்த ரெண்டு தான் மனுஷன் உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் வந்து விளைவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பி குடிப்போம், கரெக்டா? ஆனா இப்போ அதை தண்ணி விட்டுருங்க, நம்ம குடிக்கிற அந்த பால் வந்து நாம எடுத்துக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொன்னா உங்களை யாராச்சும் வந்து நம்ப முடியுமா? ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது, நம்புறதுக்கே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இது எந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கும், பால் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் பிரகி, அண்ட் வெல்கம் டு பிரகி ஃபேக்ட்ஸ். ஒரு விஷயத்த நான் ரொம்ப கிளியராக வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பேக்கேஜ்டு மில்கில் வந்து அந்த கம்பெனி, அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பாலில் ஆட் பண்ணலாம். நல்ல விஷயங்களையும் ஆட் பண்ணலாம், கெட்ட விஷயங்களையும் ஆட் பண்ணலாம். அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நேச்சுரலாகவே ஒரு பாலில் என்ன நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மில்கில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பாயிண்டை வந்து நான் சொல்லிடுறேன். பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு தேவையான ஃபேட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களுமே பாலில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி வெளியே வந்த விஷயங்கள் தான். அப்புறம் ஏன்பா பாலில் வந்து கெட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ரிசர்ச்சில் இருந்து தான் பாலில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நல்ல விஷயம் சொல்லிட்டேன், இப்போ அடுத்து கெட்ட விஷயங்களுக்கு போவோம். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த அப்புறமே அது ஃபர்ஸ்ட் குடிக்கிற ஒரு ட்ரிங்க் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால் முதல் ரெண்டு வாரம் அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் எடுத்துக்கிறதுல, அந்த தாய்ப்பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது, அண்ட் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடியவே அந்த தாய்ப்பால் தான் வந்து டிஃபைன் பண்ணுமா நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த டிசைட் பண்ணுறதே நம்ம ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் குடிக்கிற நம்ம அம்மாவோட பால் தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஒரு ஹியூமனோட ஹெல்த்துக்கும், அந்த ஹியூமன் வந்து எவ்வளோ டேஸ் வாழ முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறமாவும் நம்ம ரெகுலராக தாய்ப்பால் தான் எடுத்துகிட்டு இருப்போம், ஓகேங்களா? ஒரு பீரியடுக்கு அப்புறமா நம்ம வந்து கவ்வோட மில்கை வந்து குடிக்க ஆரம்பிப்போம், ஓகேவா? அங்கே தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கவ்வோட மில்கில் தான் நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஸ்டார்டிங் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கவ்வோட மில்கில் தான் இருக்குது, ஓகேங்களா? அதாச்சும் தாய்ப்பால்லையும் இருக்குது, கவ்வோட மில்க்லேயும் இருக்குது. ஆனால் கவ்வோட மில்கில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஹார்மோன்ஸ், அதாச்சும் வந்து கவ்வோட ஹார்மோன்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த மூணு விஷயம் வந்து கவ்வோட மில்கில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஃபர்தர் ஃபர்தராக டெஸ்ட்லாம் பண்ணி தான் ஹியூமன்ஸ்க்கு வந்து வரும். அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணும். இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான லெவல் தான் ஹியூமன்ஸ் உடம்பு வந்து ஏற்றுக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மில்க் வந்து டெஸ்ட்டில் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை அவங்க முடித்த அப்புறம் தான் மில்க் வந்து நம்ம போய் வாங்கி நம்ம வந்து குடிக்கிறோம், ஓகேங்களா? என்னதான் அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நமக்கு வந்து மில்க் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த மூணு விஷயம் இருக்குல்ல, பெஸ்டிசைட்ஸ், ஹார்மோன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், அது மூணோட லெவல் வந்து ஓரளவுக்காச்சும் மில்கில் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா வந்து நேச்சுரலாகவே அது மில்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேங்களா? நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, அது மோஸ்டாகவே அது நம்ம உடம்புக்குள்ளே போகிற அந்த மில்கோட ஹார்மோன்ஸை அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே கில் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக இல்லாத பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ்னால பிரச்சனைகள் வரக்கூடும். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயிலை இதுலேருந்து எடுத்துருங்க. ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஃபீமேல்ஸ் மில்க் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அவங்க வந்து சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து நடக்குது. அது வந்து கவ் மில்கில் இருக்கக்கூடிய ஹார்மோன்னால் எல்லாருக்குமே கிடையாது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக இல்லாத பீப்புளுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வந்து நடக்கும், ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மில்கில் வந்து லாக்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் சுகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த லாக்டோஸ் வந்து மோஸ்டாகவே மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குமாங்க, சரிங்களா? இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கல அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த லாக்டோஸ் தான், பாலில் இருக்கக்கூடிய இந்த லாக்டோஸ் தான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்குமா, நம்மளோட உடம்புல இருக்க குளுக்கோஸ் லெவலை இந்த லாக்டோஸ் வந்து நம்ம பால் குடிச்ச அப்புறமா ஆக்டிவேட் பண்ணி நம்மள வந்து எனர்ஜியா வந்து ஆக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஓகேங்களா? இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஆனா
டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்கா இல்லாதவங்களுக்கு இதனால வந்து டைரியா, ஹெட் ஏக், ஸ்டொமக் ஏக் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுவுமே பால்னால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் தான். ஓகேங்களா. அடுத்து இந்த மில்க்னால கேன்சர், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸும் வந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு 1 லிட்டர் மேல மில்க் கன்சியூம் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு மில்க் நீங்க கன்சியூம் பண்ற லெவலை வந்து குறைச்சிக்கோங்க. மில்க் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கரெக்டான லெவல் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 250 மில்லி லிட்டர்ஸ் அளவு தான் நம்ம உடம்புல வந்து நம்ம டெய்லி மில்க் வந்து கன்சியூம் பண்ணணும். அதை தாண்டி நம்ம கன்சியூம் பண்ணாலே ரிஸ்க். ஸோ 1 லிட்டருக்கு மேலே நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அது வந்து பெரிய ரிஸ்காக இருக்கும். ஸோ 1 லிட்டர் மேலே போகும்போது தான் நமக்கு வந்து கேன்சர், ஹார்ட் அட்டாக், அதாச்சும் வந்து போன் கேன்சர்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாதுங்க. லைக் ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் வந்து வேலை செய்யும். ஆனால் எல்லாருக்குமே இது வேலை செய்யும்னா கிடையாது. நான் சொன்ன மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா மில்க்னால நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட ஆபத்து வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஜெர்மனியில பொதுவாகவே மில்க்னால அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்களாம் இருக்காங்கல்ல, லைக் வந்து 5 to 10 ஏஜுக்குள்ள இருக்க பசங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் வருது. என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னா, அவங்களுக்கு வந்து டார்க் ஸ்கின், பிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஃபேஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், பிளாக் ஹெட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வருது. ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே வந்து ஸ்டெடி ஆயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரதில்ல. ஸோ ஜெர்மனி வந்து சின்ன குழந்தைங்கள அதிகமாக பாதிக்கப்படுது மில்க்ல இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் அண்ட் மில்க்ல இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க. ஓகேங்களா. இந்த உலகத்துல ஃபியூச்சர்ல அதாச்சும் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க, லைக் வந்து நேச்சர்னால கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கரெக்டா. ஆனா அவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்களும் வந்து நடக்க வந்து காத்துட்டு இருக்கு டெக்னாலஜினால. ஓகேங்களா. அப்படி டெக்னாலஜினால வரக்கூடிய ஒரு விஷயம் தான் லேப் மில்க். இது வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது. இது வந்து என்ன பாத்தீங்கன்னா, கவோட நேச்சுரல் மில்க்லாம் வந்து இது கிடையாதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க மனுஷனால உருவாக்கப்பட போகிற ஒரு மில்க் தான் இந்த லேப் மில்க். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான மனுஷனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர வைக்கக்கூடிய எந்த விதமான ஒரு தீங்கும் இந்த மில்க்ல வந்து இருக்காது. கண்டிப்பா இதுல வந்து புரோட்டீன்ஸ், கால்சியம், விட்டமின்ஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சேர்ந்தது தான் இந்த லேப் மில்கா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த லேப் மில்க் உலகத்துல கண்டிப்பா வருமாம். ஸோ அது எப்படி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் உருவாக்குதா இல்லையான்றத நம்ம அப்போ இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தாய்ப்பால், நம்ம சின்ன வயசில் குடிக்கிற அந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தாய்ப்பால் குடித்து நம்ம ஸ்ட்ராங்காக வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து இம்யூன் சிஸ்டம் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இந்த கவு மில்க்லேருந்து வரக்கூடிய சில கெட்ட விஷயத்தையும் நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கிட்டு நல்ல விஷயத்தினால நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தெரிவிங்க இப்படிலாம் ஒரு விஷயம் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.